பண்டிகைகளும் கோவில் திருவிழாக்களும் மக்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக கொண்டாடுவதுதான் என்பதற்கு என்றும் சான்றாக இருப்பது தூத்துக்குடி அசன விருந்து. திருச்செந்தூரை அடுத்த மெய்ஞானபுரம் கிராமத்தில் உள்ள பவுலின் ஆலய பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு நடைபெறும் அசன விருந்து ஆண்டுதோறும் தென்னிந்தியாவிலேயே பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு அசன விருந்துக்காக 18,000 கிலோ அரிசி, 5,000 கிலோ பருப்பு, 250 கிலோ கத்தரிக்காய், 1,000 கிலோ மிளகாய் என ஆயிரக்கணக்கானோருக்கு உணவு சமைக்கப்பட்டது. நன்கொடையாக ஏற்ற உணவுப் பொருட்களை கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடி இந்த சமையலை செய்ததாக கூறுகிறார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர். சபை மக்கள் அனைவரும் சேர்ந்து 18,000 கிலோ அரிசியையும், 2,500 கிலோ கத்திரிக்காயும், அதற்குள்ள பருப்பு 55 முடையும் சேர்ந்து சமைத்து எங்களாவே சம்பளம் கொடுக்காமல் நாங்களாவே எல்லோரும் நின்று சமைத்து சமபந்தி போஜனமாக கோடீஸ்வரனும் சாதாரண ஆளும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவாக நடத்தி வருகிறோம். 350 கிலோ அரிசி சமைக்கக்கூடிய 30 பெரிய அண்டாக்களில் சாதம் தயாரிக்கப்பட்டு அம்பாரமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இதே போன்று 100க்கும் மேற்பட்ட ட்ரம்களில் சமைத்து வைக்கப்பட்டிருந்த கமகம சாம்பார் தயாராக இருந்தது. மாலையில் தொடங்கி சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவு உண்ண மெய்ஞானபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து உண்டு சென்றனர். பலதரப்பட்ட மக்கள் இங்க வந்து சாப்பிடுறாங்க, அதுவும் விடிய விடிய 1 மணி 2 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எவ்வளோ தேவைனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய மக்கள் அதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. பல தலைமுறைகள் இங்கே வந்து கூடிய ஒற்றுமையாக இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க. இதில் வந்து ஜாதி பேதம் இல்லாமல் இந்து முஸ்லீம் என்று இல்லாமல் எல்லாருமே வராங்க. குடும்ப குடும்பமாக வந்து எல்லாரும் அமர்ந்து ஒற்றுக்காக எல்லா வேலையும் செய்து சிறப்புடனும் இந்த பண்டிகையை கொண்டாடி வராங்க. ஒரே நேரத்தில் சுமார் 5,000 பேருக்கு பரிமாறப்பட்ட உணவை சாதி மத பேதமின்றி அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் பொதுமக்கள் தரையில் அமர்ந்து வாழை இலையில் உணவை உண்டு மகிழ்ந்தனர். இதே போன்று பலர் வரிசையில் காத்திருந்து உணவை வீட்டிற்கும் வாங்கி சென்றனர். அசன விருந்தில் கலந்து கொள்வதற்காக வெளியூர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர். இறைவனுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்கும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் மெய்யானபுரம் கிராமத்தில் அசன விருந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த அசன விருந்து நிகழ்ச்சியில் வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் என லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தரையில் அமர்ந்து உணவை உண்டு வருகின்றனர். இந்த உணவு வழங்கும் பணியில் வந்து இந்த கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் எந்த ஒரு ஊதியம் இல்லாமல் இரவு முழுவதும் இவர்களுக்காக பணியாற்றி வருவது என்பது பாராட்டத்தக்கது. காவேரி செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து எம் சேக் மதன்.